பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். சீர்பெறுவோம், சிகரந்துடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒருவர் ரொம்ப நல்லவர், அவரோடு நல்ல ஐக்கியம் வைத்து கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கும் நல்ல பண்புகள் எல்லாம் உருவாகும். அந்த அளவிற்கு அவர் வந்து மற்றவர்களிடத்தில் ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்துகிறார். ஆனால் இவரோடு தங்கியிருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியோடு இவருக்கு ஐக்கியம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியோட ஐக்கியம் கிடையாது. அதை குறித்து அவருடைய நண்பர், சரி ஏன் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க, நல்ல பக்தியாக இருக்கிறீங்க, நல்ல விதமான ஒழுங்குகளோடு இருக்கிறீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு நல்ல ஐக்கியம் வைத்து அவர்களையும் நீங்கள் வந்து நல்லவர்களாக மாற்றுறதுக்கு தேவையானதை செய்யலாமே, ஏன் இந்த விதமாக நீங்கள் தனித்து அப்படி இருக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்னையெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க எப்போவுமே ஆகாத ஃபெலோஷிப்பில் இருக்கிறாங்க. தவறானவர்கள் தான் அவங்க வீட்டு எப்போ வந்து கொண்டே இருப்பார்கள், எப்போவும் பிஸியாக இருப்பாங்க. அவர்கள் எப்போவும் அரசியல் கதை, வியாபார கதை, இன்னும் சினிமா கதை, ஊர்பட்ட இது போன்ற காரியங்களை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மோடு அவர்கள் சரியான ஐக்கியத்திற்கு இடம் தருகிறதே இல்லை. நான் எத்தனை முறை அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முற்பட்டேன், ஆனால் அவர்கள் வந்து என்னுடைய ஐக்கியத்தை விரும்பலை, ஏன்னா என்னுடைய ஐக்கியம் அவங்களுக்கு செட் ஆகாது. சரி, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு? அந்த ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி வந்து தவறானவர்களோட ஐக்கியம் இல்லை. அவங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியோட ஓவர் அட்டாச்மெண்ட். எப்போ பார்த்தாலும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க, அவங்க இங்கே இல்லைன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க இவங்க வீட்டில் வந்து இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் நாம் எல்லாம் அவங்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா அவங்க வந்து ஓவர் அட்டாச். அவங்க தொடர்பு வைத்திருக்கிறவங்களும் தவறானவங்க கிடையாது, சரியானவங்க தான். ஆனாலும் அவர்களுடைய அதிகப்படியான ஐக்கியத்தினுடைய விளைவாக நானெல்லாம் அவர்களிடத்தில் வந்து ஒரு நல்ல ஐக்கியம் வைக்க முடியவில்லை, அவர்கள் எனக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலை. ஏதோ பார்க்குற இடத்துல ஒரு விஷ் பண்ணுறவோட சரி, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் தவறானவர்களுடைய உறவுகளில் நம்ம தவிர்க்கிறோம், தவறான சிந்தனைகளை தவிர்க்கிறோம், தவறான ஆசைகளை தவிர்க்கிறோம், தவறான எண்ணங்களை தவிர்க்கிறோம். அதே இடத்துல சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தவறான சிந்தனை வரல, நல்ல சிந்தனை தான், அதாவது பாவமற்ற சிந்தனைகள், தவறற்றவைகள். ஆனால் தவறற்றவைகளாக இருந்தாலும் மேன்மையான சிந்தனைகளுக்கு இவைகள் தடங்களாகி விடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணங்கள், நம்முடைய இருதயம் இணைந்திருக்கின்ற விஷயங்களெல்லாம் தவறற்றவைகள் தான், குற்றமற்றவைகள் தான், குறை கூற முடியாதவைகள் தான். ஆனால் இவைகளோடு நமக்கு இருக்கிற அதிகமான இணைப்பு மேன்மையானவைகள் நம்முடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியலை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிவி வழியாக, ஸ்மார்ட் ஃபோன் வழியாக, இன்னும் சோசியல் மீடியாஸ், நிறைய சமூக ஊடகங்கள் வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய நாலெட்ஜ் வருது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, நிறைய தாட்ஸ் கிடைக்குது, அப்படின்னு நிறைய இது பண்ணோம். இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் அதிகமாக ஊடகங்களோடு இணைந்திருக்கும் பொழுது, அதிகமாக டிவியோடு இணைந்திருக்கிற பொழுது, எல்லாரை போல் நீங்கள் தவறானவைகளை பார்க்கலை, தவறானவைகளுக்கு நேராக மனசை கொண்டு போகலை. ஆனால் இந்த உலகத்துக்குரிய நிறைய காரியங்கள் தவறற்றவைகளாக இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு நலமானவைகளாக இராது. இதனுடைய விளைவு என்னென்னு சொன்னால், சத்தியம் உள்ளே புகாமல் போயிடுது. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து தவறற்றவைகள் தானே என்று சொல்லி அதிகமான காரியங்களோடு, அதை உலக ரீதியான, உலக சம்பந்தமான காரியங்கள், சமுதாய சம்பந்தமான காரியங்கள், இவைகள் அதிக அட்டாச்மெண்ட். அதே பார்க்குறீங்க, எப்போவுமே வந்து ஊடக வழியாக, வாட்ஸ்அப் வழியாக என்ன இன்ஃபர்மேஷன் வருகிறது, என்ன செய்தி வருகிறது, என்ன சமுதாயத்தில் நடக்குது, யார் யாரை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியே இருக்கும் பொழுது ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய சிந்தனைகள் உள்ளே புகுவதற்கு தடை ஏற்படும். புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கொண்டு வருகிற தாட்ஸ் வந்து, சிந்தனை வந்து தவறில்லை, ஆனால் அது மேன்மையானவைகள் அல்ல, சிறந்தவைகள் அல்ல, பரிசுத்தமானவைகள் அல்ல. எனவே அவைகளோடு நம்முடைய இறுதி அதிகமாக பிணைந்திருக்கும் பொழுது, அரசியலோடும், சமூக சம்பந்தமான காரியங்களோடும், இல்லைன்னா விளையாட்டு சம்பந்தமான காரியங்களோடும், இன்னும் பல்வேறு விதமான சமூக தொடர்பான காரியங்களும் அதிகமான பிணைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டிய நல்ல சிந்தனைகளை தடுத்து விடும். சத்தியம் உள்ளே பிரவேசிக்காது, வேத வசனம் உள்ளே போய் தங்காது. எனவேதான் பிலிப்பியர் 4:8 வாசிக்கும் பொழுது, ஆகையால் சகோதரே, உண்மை உள்ளவையில் எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவில் எவ்வளோ, நீதி உள்ளவில் எவ்வளோ, கற்புள்ளவில் எவ்வளோ, அன்புள்ளவில் எவ்வளோ, இது மாதிரிப்பட்ட காரியங்களை தேடுங்க. எனவே ஆவிக்கேற்ற உயர்ந்த சிந்தனைகள் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால், இந்த உலக பிரகாரமான தவறானவைகளை மட்டும் தவிர்ப்பதல்ல, சரியானவைகளாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர முடியாதவைகள், நம்மை மேலோங்கி கொண்டு செல்ல இயலாதவைகள், பரிசுத்த ரகமானவைகளாக இல்லாதவைகள்,
இவைகளை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய சிந்தனையில் உள்ள வர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரணும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம், நாம் சீர்படுவோம், சிகரத்தடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2021 ஆண்டிற்கான சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு முத்தையால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது Amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.